இப்ப நம்ம இந்த பஜ்ஜி மாவுக்குள்ள போட்டு தோச்சி எடுத்து அந்த வெண்ணில வீட்டுக்குள் வந்ததோ அடடா. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு அருமையான சூப்பரான தரமான நீ வாழ இருப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணலாம். ரோல் ரோலிங்க ஆக்சன். இன்னைக்கு நாங்க பண்ண போற சேலஞ்ச் வந்துட்டு என்னன்னா இந்த சேலஞ்சுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் வந்துட்டு இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி ஆகுது. த டைம் இஸ் இங்க பாருங்க, இவளோட வாட்ச் நம்பாதீங்க, சும்மா சீனுக்கு தான் கட்டிருக்க. கண்டிப்பா இந்த வாட்ச் ஓடாது, உங்களால ஏமாத்தா. ஓடுதா? ஓடவே இல்ல, ஓடுதுன்றா. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல. டாடி 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 டாடி, எனக்கு மேகில ஒரு டிஃபரண்டான டிஷ் மட்டும் சொல்லிட்டு போங்க டாடி. பண்ணு, இது அப்படியே சாப்பிடுங்க. அதான் டிஷ், அதான் மேகி. ஜூஸ் ஜூஸ் அடிச்சு குடிங்க காலையில. இது மேகி ஜூஸ் அடிச்சு குடிங்க டி. ஜூஸ் காலைல ஜூஸ் குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்புறான். இது மாதிரி பூமர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்காதன்னு சொன்னா கேக்குறியா? மேகிய நம்ம டிஃபரண்டா பண்ணுங்கக்கா. அப்ப நம்ம எப்பவுமே டிஃபரண்டா பண்றால்ல. கரெக்ட், யூ ஆர் ரைட். நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதிக்கோ. கை எழுத முடியல, டைப் தான் அடிக்க முடியும். சோதிக்கலடா, சோதிக்கலடா. இன்னைக்கு நம்ம சமைக்க போற அந்த 4 டிஷ்ஷஸ் காலையில, மதியானம், ஈவினிங், ராத்திரி சமை. பிரேக்ஃபாஸ்ட் சாக்லேட் மேகி. சாக்லேட் மேகி ஆச்சு, செமையா இருக்கும். நம்ம கொள்ளு ஆயா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? கொள்ளாயா? கொள்ளு பாட்டிமா. ஓ கொள்ளு பாட்டி. எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல? அது நீ மறந்துட்டியா? ஆயா மனசு எவ்வளவு வருத்தப்படும். ஆயாக்காகவாது நம்ம இன்னைக்கு ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தண்ணி ஊத்தணும், ஊத்து. போறோம் 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 போறோம். நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அது வந்து வெளியில வருதுன்னு. ஓ டெய்ரி மில்க், இப்படியே இதெல்லாத்தையும் நாங்க போடுக்க போறோம். கிஸ் மீ. சாக்லேட் சாஸ் மாதிரி அப்படியே வந்திருக்கு. இல்லை கன்றாவே அப்படியே பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா ஒட்டிச்சு, ஃபுல்லாக இதுலேயே ஒட்டிச்சு. நமக்கு எதுவுமே பண்ண தெரியல. இப்போ நம்ம அதில் வந்துட்டு வேக வைக்கணும் மேகியை. இப்போ நம்ம ஆக்சுவலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் பாருங்க, இப்போ நம்ம மேகி நல்லா பீஸ் பீஸாக 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 ஓரளவுக்கு இந்த சாக்லேட்டை வச்சு இந்த மேகியை வந்துட்டு மேனேஜ் பண்ணியிருக்கோம். நம்மளை சமைக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இது எங்க வேடிக்கை பார்க்குறாங்க? ஐயம்மா, சாக்லேட்டும் இந்த மேகியும் அது அப்படியே வழிஞ்சி விழும்போது சீரியஸாகவே நல்லா இருக்கு. நான் வந்து என்னமோ நினச்சேன், சுமாராக இருக்கும், நம்ம எதுவும் வந்து இது பண்ணுறோம் சொதப்புறோம்னு நினச்சேன். ஏன் அப்படியே பார்க்குறேன், போடுறேன். காட்டு, தட்டை காட்டு, தட்டை காட்டு, க்ரீன் க்ரீன்க்கு தட்டை காட்டு. என்ன முதல் முதல்ல சாப்பிட்ற க்ரீனில் தான் சாப்பிட்ணும். உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு? இதனோட இன்னோவேஷன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல எனக்கு புரியல. உப்பு போட மாதிரி. ஓ உப்பு போட, உப்பு வராதோ? ஓகே, இது சக்தி சூப்பரா இருக்கு. நம்ம இவ்வளவு நல்லா சமைக்கிறோமே. அதுக்கு நீ ஏன் இவ்வளவு பெருசா எடுக்கிற? முடியுமா? இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இது பார்த்தா தான் ரொம்ப கன்றாவியா. நமக்கு வர்ற கைப்பக்குவம் அவங்களுக்கு வரல, சொன்னாலும் கேட்கல. நம்ம செஃப் ஆயிடலாம். கத்தி வை, கத்தி வை, கத்தி. நீ எடுக்கக்கூடாது கத்தி, குழந்தைங்களை எடுக்கக்கூடாது. அப்ப நான் ஒரு குழந்தை.
மேல வந்துட்டு அங்கங்க தீஞ்சு போயிருக்க. இது நம்ம வந்து இப்படி வெட்டணுமா, வெட்டினா பீஸா மாதிரி வருமா, நாங்க இதை சாப்பிடணுமா? அம்மா அம்மா செம்மையா இருக்குமா, இப்பதான் சொல்லுங்க. அப்படியே அந்த ஷேப்பும் அதோட கலர் கன்சிஸ்டன்சி. இந்த டிஷ்க்கு வந்து பேர் என்னமா? பேர் நான் இன்னும் வைக்கல. என்னம்மா பேர் வைக்கலையம்மா? ஆமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அதே ரவுண்டா பான் கேக் மாதிரி பண்ணலாம்னு மேகி எல்லாம் போட்டு மைதா வெங்காயம் பச்சை மிளகாய் என்னென்ன காரம் உண்டு எல்லாத்தையும் இதுல போட்டு மேகி அடை. மேகி ஆடையா? அடை 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 பான்ல வச்சு அடை அடைய கட்டும். அதாவது மேகி பான் அடை, அதாவது மேகி பண்ணாடை. பண்ணாடை வேற லெவலா இருக்கு, பார்க்கும் போதே நல்லா இருக்கு. அப்ப டேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உதிரி போயிருக்கு. நீ என்ன படிச்ச? பிஎஸ்சி மேக்ஸ் தானே? முழுக்கல ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. குதறி போட்டிருக்காங்கப்பா மேகிய. நீங்க எல்லாருமே வந்துட்டு யூ வில் பி ரைட்டிங் பப்ளிக் எக்ஸாம்ஸ், யூ நோ ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் இதுல வரும். ஓகே ஐயோடி கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன்டி. ஃபுல்லாவே இது வந்து உதிரி பாகங்கள் மாதிரி இருக்கு பாக்குறது. என்னம்மா ஃபீலிங் வரே அதுல உனக்கு? என்ன என்ன ஃபீலிங் இருக்கு? எப்படி இருக்கு? அவ்வளவு அவ்வளவு எப்படி இருக்கு? சான்சல அப்பா குடுமா, அப்பா குடு, அப்பா குடு, எடுத்துட்டு போயா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்ற கோயில் இல்லை. சத்தியமா கன்றாவியா இருக்குங்க. நான் அப்படியே என்னமோ நினைச்சேன். எவ்வளவு நாள் எடுத்துக்கோமா? தேங்க்யூ மாமா. ஒரு வாரம் ஆச்சு. என்னுடைய பிளான் பிரகாரம் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மேகி சமோசா பாத்தீங்களா, சமோசா மாதிரி இருக்கா? ஏ சீஸா. இது வந்துட்டு என்னதுன்னா பொட்டேட்டோ. ஆ வறுமையா 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 தாறுமாறா தாறுமையா. மைதா கார்ன்ஃபிளார் அதெல்லாம் போட்டு ஒரு மாவு மாதிரி ஒரு பேஸ் மாதிரி. இங்க ஒரு மேகி பாக்கெட் இருக்கு. இந்த மேகி நம்ம என்ன பண்ண போறோம்னா உடைச்சு போட்டுடலாம். இது மாதிரி நல்லா தூள் தூளா தூள் தூளா தூள் தூளா ஆகணும். சல்லி சல்லியே நடுக்கணும். பேய் மாதிரி இல்ல அது. முடிடா அப்ப மூஞ்சி. இது நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போறோம்ல, சோ ஆயில் ஊத்திக்கலாம் உள்ள. ஐயோ நான் இது ரிஸ்க் பண்ணல. ஆயிலோட பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைகளை கிட்ட விடாதீங்க. என்ன மாதிரி பெரியவங்க பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட் இவ்வளவு மாதிரி மூதாதையர்கள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் ஓவர் டாக்டர். அப்படியே பாக்குறதுக்கு எனக்கு அது சொல்லவே தெரியல. என்ன வரி அவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. இந்த மேகியோட இதுல போட்டு அப்படி ஒரு பேட்டி
இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அப்படியே ஷேப்பே மாறிடணும். இது பேர் என்ன? இது பேர் என்ன? ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து டக்கிலோ. வேற ஒருத்தி வளைச்சு வளைச்சு கேமரா எடுக்கிறா. வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தி சிஸ்டர்? அது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே விட்டுருப்பேன். ஒருத்த வந்து என்ன பண்ணானா? எப்பவுமே ஒருத்தன் தான் பண்ணுவாண்டி உன் ஜோக்ல. சரி கேளு, சொல்லு. 10 மாடி வீடு கட்டினா அதுல 9 மாடி வீடு மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சாங்க. ஏன் பெயிண்ட் தீந்து போயிருக்கோம்? இல்ல, அந்த 10th மாடி மொட்டை மாடியா, அதனாலதான் பெயிண்ட் அடிக்கியா. இது என்ன சங்கி மங்கி கொண்ட மேல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஸ்டைலா? சாய் பழுவின் வக்கேட்டா வேணா, நம்ம எதுவும் பேச வேண்டாம். சாய் பழுவிக்கா மேலே அந்த பிரிப்பிரி பார்த்து தூவிடி. மேலே அந்த பிரிப்பிரியோட தூவுறா, இன்னும் செம்மையாக இருக்குது. போகிறோம் கடையில் நக்கட் சாப்பிடுவோம், பட்டுட்டு நக்கட்டு சீரியஸாக அதை விட செம்மையாக இருக்கு. சீ, அப்போ இது உங்களுக்கு கிடையாது. என்ன சாப்பிட போறோம்? வீட்டில் செஞ்சோம்னா வந்துட்டு சப்பாத்தி ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மயனீஸு, பிரிப்பிரி மசாலா, சீஸ் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் இந்த மேகி, அப்புறம் இங்கே கொஞ்சம் சீஸு, இது வந்துட்டு சப்பாத்தி, கீழே வந்துட்டு கேபேஜ் வச்சுருக்கோம். இது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேகி இல்லை, இந்த சப்பாத்தி இல்லை, இது ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க? யாரு? நான் தான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மேகி வந்துட்டு உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. பெரிய பெரிய மசாலா போடு போடு, நல்லா போடு. பிராங்கி உங்களோட கண்ணுக்கு தெரியுது நினைக்கிறேன். அப்படியே வழி, இது மேகி கொடுத்துக்கோ, நான் சாப்பிட போறேன். என்ன டீ பண்ற? இவ ஒருத்தி பெரிய பெரிய பிறந்தவளா இருக்கா? அப்ப பார்த்தாலும் பிரி பிரி போட்டுனே இருக்கா. ஓகே. இன்னொரு இவளுடைய புதுசு புதுசான கண்டென்ட் பிளஸ் எங்களோட வீடியோவில் இருக்கிற சொதப்பல்கள்னு நீ எக்கச்சக்கமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதில் வந்துட்டு அம்மு தான் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா எடிட்டிங் பண்ணுறா. ஸோ அதுதான் அந்த சேனலோட ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மு டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணாதவங்க அம்மு டைம்ஸ் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.